அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, கோயிலை கனவில் கண்டால் என்ன பலன். நமது கனவில் இறைவன் வாழும் கோயிலை காண்பது நன்மையான பலன்களை தரும். நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நவீன ரக தொழில்களில் ஈடுபாடும் உண்டாகும். மக்களுக்கு சேவை புரியும் அறச்செயல்களால் ஈடுபாடு உண்டாகும். மக்களுக்கு சேவை புரியும் அறச்செயல்களால் ஈடுபாடு புகழ்பெற வழிவகை செய்யும். புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும். அதே நேரம் பாலடைந்த அல்லது தெய்வ விகாரங்கள் இல்லாத கோயிலை கனவில் காண்பது நல்லதல்ல. அத்தகைய கனவு நீங்கள் முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் போன்ற பலன்களை தரும். நீங்கள் கோயிலில் நுழைந்து இறைவனை வழிபடுவது போல் கனவு கண்டால், எனில் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் முதலில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவில் அந்த இறைவனின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். கனவில் கோயில் மணியோசையை கேட்பதாக உணர்ந்தால் அதற்கு சில பலன்கள் உண்டு. கோயில் மணியோசையை ஒரே சீராக ஒலிப்பது போல் உணர்ந்தால் பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும், பணவரவும் அதிகரிக்கும். ஆனால் கோயில் மணியோசை சீரற்றதாக ஒலிப்பது போன்று உணர்ந்தால் நீங்கள் வாழ்வில் பல சிக்கல்களை உருவாகுவதோடு பண விரயமும் ஏற்படும். கோவிலில் பூக்களை பெறுவது போல் கனவு காண்பது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் பிரச்சனை வரும் என்று அர்த்தம். உங்கள் கனவில் கோவில் கோபுரத்தை கண்டால் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். திருநீர் பூசுவது போல் கனவு கண்டால் நல்ல ஞானம் கிடைக்கும். கோவிலுக்குள் செல்ல முடியாமல் மக்கள் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு கண்டால் நீங்கள் எதிர்பாராத சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று அர்த்தம். கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை பெறுவது போல் கனவு கண்டால் மனக்கவலைகள் ஏற்படும். இது போன்ற கனவு பலன்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.